இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புது உடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு காலகட்டங்கள் யோகமான காலம் அமையும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கிரகங்களும் தனித்து ஒரு வளம் வாய்ந்த அமைப்பு அப்படிங்கிறத நம்ம தெரியும். ஏன் அப்படின்னா, இப்போ சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நீசமானால் அந்த தன்மைகள் வந்து மனம் சம்பந்தப்பட்டது, புத்தி சம்பந்தப்பட்டது, எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது, செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டதில் பிரச்சனையாக இருக்குமா இருக்கும். இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அது பலமாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் கன்னி லக்கணம் போய் மூணாம் வீட்டில் வந்து சந்திரன் நீசமானால் அவருடைய முயற்சிகள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி அமையாது. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி செய்வாங்க, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் மிக மிக மிக, அதாவது மின்பின் முரணாக சில செயல்களை தவறு தவறாக. சார், நான் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நான் வந்து உப்பு விற்க போனால் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பொறிவிக்க போனால் காத்தடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என முடிவெடுக்கிறதுக்குள் அந்த செயல் முடிந்துவிடும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவம். வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் ஒரு முடிவை தரும். அந்த முடிவுகள் வாழ்க்கையை, எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒரு தொழில் தொடங்குவார், அது தொழில் லாபம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த விஷயங்களை நல்ல திறமையாக இல்லை செயல்பட வைக்கும். அதே அந்த தொழில் சுலோவாக, மெதுவாக அல்லது வந்து நஷ்டமாக மாறினால் மற்ற செயல்களில் மன வருத்தம் வரும், உடலில் வருத்தம் வரும், சோர்வு வரும், அது வந்து புத்தி மயங்கும், வருமானத்தில் பிரச்சனையாக இருக்கும், குடும்பத்துக்குள்ளே பெரிய பொருளாதார தடை ஏற்படுத்தும். ஒரு செயல்களை சார்ந்து மற்ற செயல்கள் இயங்குதா இயங்குது, இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அப்படின்னா, திட்டமிடாத வாழ்க்கை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, நான் எல்லாமே சரியாக தான் திட்டம் போட்டேன் சார், அது எதுவுமே நடக்கலை சார், அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் தான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாங்க. பரிகாரம் என்பது சரியான திட்டமிடல் தான். இப்போ என்கிட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் ஒரு பணம் இருக்குது அப்படின்னா, 45 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது கரெக்டு. நான் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு இடமும் வாங்கினேன் அப்படின்னா, அது வந்து திட்டமிடாத, என்னால் இயலாத, என்னால் முடியாத, எல்லால் பின்னாடி வந்து 3 வருஷமோ 6 வருஷம் கழிச்சு அந்த வந்து பிரச்சனைகளை அதிகமாக்கும். நிறைய பேர் பாருங்கள், சார் அவர் வீடு கட்டினா சார், அதுக்கு பிறகு சார் பிரச்சனை வந்துச்சு. வீடு கட்டினத்தால் பிரச்சனை வரல சார், அதுதான் நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும். அவருடைய திட்டமிடல் இல்லாத வாழ்க்கையால் அவர் மிகப்பெரிய அளவில் வீடு கட்டினார், இருக்கக்கூடிய முதலீடுகளை கொண்டு போய் அதில் வந்து முதலீடு செஞ்சார் வீட்டில், அந்த முதலீடு ரிட்டர்ன் ஆகலை, ஒரு வட்டி கொடுத்து வாங்குறாரு. அந்த வட்டி கொடுத்து வாங்கும்போது அந்த பணம் வந்து வீட்டில் முதலீடு பண்ணியாச்சுன்னா மாதம் மாதம் வட்டி வருமா, வட்டி வராது. அதுதான் நான் சொல்கிற விஷயங்கள். உலகத்திலே வந்து திட்டமிடாத நிகழ்வுகள் யார் எப்போ ஏற்படுத்துவோம் அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் இந்த காலகட்டம் இவர் கடனால் அவஸ்தைப்பட வேண்டும் என்றால் அவர் திட்டமிடாத வாழ்க்கையை வாழ்ந்து அந்த நேரத்தில் மிக சங்கடமான சூழ்நிலைகள் உருவாக்கும். இது வந்து புரிதல் தானுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் இடம் வாங்கினேன் சார், அதுக்கு பிறகு சார் பிரச்சனை வந்துச்சு, நான் ஒரு தொழில் செஞ்சேன் சார், அதுக்கு பிறகு தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு நான் வீடு கட்டேன் சார், அதுக்கு பிறகு தான் சார் பிரச்சனை வந்துச்சு, நான் ஒரு இடத்த விட்டு இடம் மாறி வந்தேன் சார், அதுக்கு பிறகு எனக்கு பிரச்சனை வந்துச்சு, நான் இடம் விட்டு இடம் வாங்கிட்டு வெளியில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 10% பேர், நான் வீடு கட்டினேன் 10 நல்லா இருக்கேன் அப்படிங்கிற 10% பேர். ஒரு குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்ததால் அங்கே பிரச்சனை கிடையாது. இந்த குழந்தை பிறக்கும்போது இவருடைய வாழ்க்கையில் இவர் கஷ்டப்பட வேண்டும் என இவருடைய ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதுமாரி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் ஒரு செயல் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதை உணரணும். இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறத வாழ்க்கையை வந்து மாற்றும். யார் அங்கே திட்டமிடுவார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குரு பலமாக இருந்துச்சுனாலே அவரோட திட்டமிட்ட வாழ்க்கை. ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்துவாங்க. நிறைய ஆசிரியர்களை பார்த்துருப்பேன். 90% பேர் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சராசரியான வாழ்க்கையாக வந்து சந்தோஷமாக அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குழந்தை குட்டி, அவங்களுடைய அடுத்தடுத்த இலக்குகளை இயக்கிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் வருது சார், என் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கேன். அதே ஒரு இந்த என்கிட்ட 30,000 சம்பளம் வருது சார், ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தையும் நான் கேட்டிருக்கேன். 30,000 வரக்கூடிய ஆசிரியர் அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பத்தில் சந்தோஷமாக குழந்தை குட்டி படிக்க வச்சு நல்ல நிலை கொண்டாடுறாரு. அதுவே 2 லட்சம் 3 லட்சம் தயாரிக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சரியான திட்டமிடல் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையே இருக்குது. இதுக்கு ரெண்டுக்குமே காரணம் யார் அப்படின்னா, குரு பகவான்.
அங்கே சுக்கரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும், அங்கே திட்டமிடல் இருக்காது, செலவு பண்ணிட்டு போயிடுவார். இவருடைய ஆதிக்கம் குருவோட ஆதிக்கமாக இருக்கும், குரு கணக்கு போட்டு திட்டம் போட்டு செயல்பட்டு அவரோட வாழ்க்கையை வளமாக்கும். நிறைய நண்பர்களை சந்திக்கிறேன், ஆசிரியர்களை பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆசிரியர்கள் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் வாழ்க்கை வளமாக அமைகிறது. ஏன்னா நான் பார்த்த நான் உணர்ந்த விஷயம், ஏன்னா ஆசிரியர்கள் அப்படின்னா எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு ஒரு ஏணி மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடரும் அப்படி தான் இருப்பாங்க, எல்லாரையும் ஏற்றி விடுவாங்க, வழிகாட்டுவாங்க, எல்லாருக்கும் வழி சொல்லுவாங்க, உலகத்தில் அத்தனை பேருக்கு வழி சொல்லுவாங்க. இவர்கள் ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஏணிப்படியாக, ஒரு மாடிப்படியாக, ஒரு வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய, உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு படியாக இருந்து எல்லாரையும் தூக்கி விடுவாங்க. அவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க, என்னுடைய மாணவர், என்னுடைய கிளைண்ட்டு, என்னுடைய வாடிக்கையாளர் வந்து நல்லா இருக்கார் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்லுவார். அதேமாதிரி என்னுடைய மாணவர் இன்றைக்கி நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து ஆசிரியரும் அந்த ஜோதிடரும் கண்டிப்பாக வந்து ஒரு வட்டத்திற்குள் ஒரு திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வரும். இதற்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதம், குரு பகவானுடைய எண்ணங்கள் மிக வலிமையாக வேண்டும். இன்றைக்கி வந்து ஒரு திருமணம் சார்ந்த கேள்வி இருக்குது. ரம்யா அப்படிங்கிறவங்க கரூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, திருமணம் தடையாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு லக்னாதிபதி 7வது அதிபதி 6, 8, 10, 12 இருக்கக்கூடாது, இதுதான் ரோல். இந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தாங்கன்னா இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னில ஏழ்பி லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம், ஜென்ம லக்கணம் வந்து மிதுர லக்கணம். கன்னி லக்கணத்து லக்னாதிபதி புதன் அட்டமத்தில், கன்னி லக்கணத்தோட நட்சத்திர புள்ளி அஸ்த நட்சத்திரம் பொது சந்திரன் முத 3ல நீசமாகுது. முன்னாடியே சொன்னேன், சந்திரன் 3 நீசமானதால் இவர்களுடைய முயற்சி தோல்வியாகும். புதனுக்கும் சந்திரனுக்கும் சஷ்டாஷ்டமாக 6, 8 அமைவது இவர்களோட திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாகும். அஸ்த நட்சத்திரம் 2 பாதம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 பாதங்கள் முடியணும். 2024 பிறகு தான் இவங்களுடைய யோகம் திருமணத்திற்கு உண்டு. சார், திருமணத்தை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ 30 அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் கன்னி லக்கணத்திற்கு 11 ஆதிபத்தியம் வருவ சந்திரன் 3 இருப்பதால் இவர்களுக்கு 2வது தார திருமண யோகம் ஈஸியாக உண்டு, எளிமையாக பண்ணிக்கலாம், இப்போயே பண்ணிக்கலாம். லக்னாதிபதி 7வது அதிபதி 11 இருப்பதும், அதை பாருங்கள், 11வது அதிபதி குரு பகவான் கடகத்தில் இருப்பதும், அந்த குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையை சந்திரனை பார்ப்பதும் ஒரு யோகத்தை கொடுக்கும். 2வது தாரமாக அல்லது நிச்சயார்த்தம் நின்று அதன் பிறகு ஒரு வரக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்களே சொல்லியிருக்காங்க, நிச்சயார்த்தம் வந்து எதிர்பாராமல் தடையாக இருந்துச்சு, ஒரு கல்யாணம் வந்து நின்று போயிருந்திருக்கு, மறுபடியும் ஒரு கல்யாணம் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு நிகழ்வு நடந்து முடிச்சுன்னா அது தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து இந்த ஜாதகத்துக்கு 2024 பிறகு தான் திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் அட்டமத்தில், அதேமாரி 7வது அதிபதி 11 11வது அதிபதியோட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் லக்னப்புள்ளி இயக்குவது கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்பட வேண்டும். ஏன்னா குருவும் சனியும் பார்வை இருந்தால் இருதார யோகத்தை கொடுக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக செல பார்க்க வேண்டும் அப்படிங்கிறோம். எங்களுக்கு 2022 ஒரு வாய்ப்பு வருது, கண்டிப்பாக வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை கூடிய விரைவில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். ரம்யா அவர்களுக்கு கரூர் அவர்களுக்கு ஒரு கரூர்லேருந்து வந்திருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாக மாறணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் முருகன்ட்ட வேண்டிக்குவோம். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.